Teju. Demek. பெரிய பெருமாள் நலிசாயே இன்னைக்கு 65 நாள் ஆயிடுச்சு. இந்த 65 நாளும் நிறைய மேடைகள், நிறைய விருதுகள், நிறைய பாராட்டுகள். ஆனால் இன்னைக்கு வாங்கின விருது ரொம்ப கனமாக இருந்துச்சு. ரொம்ப கனமானது மட்டும் இல்லாமல் ரொம்ப பொறுப்பு பொறுப்பு மிக்கதான் இருந்துச்சு. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. இன்னைக்கு மேடையில் இருக்கிற வெள்ளை உடை அணிந்த அண்ணன்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. சென்னை வந்தாலும் நான் பயங்கரமாக ஆச்சரியப்பட்டது. வெள்ளை பேண்ட்டு வெள்ளை ஷர்ட்டை போட்டு கை கொடுக்குற அவங்கள பார்த்தோன்னே எனக்கு அது பயங்கர புதுசாக இருந்துச்சு. ஏன்னா வெள்ளை உடை, வெள்ளை பேண்ட்டு, வெள்ளை ஷர்ட்டை போட்டு நிச்சயமாக ரொம்ப அபத்தமான விஷயங்கள் பேச மாட்டாங்க கண்டிப்பாக அப்படின்னு போய் நம்பிக்கை வந்துச்சு. ஏன் வந்துச்சு அப்படின்னா வெள்ளை அந்த ட்ரெஸ்ஸு பார்த்தோன்னே தனியாக தெரிஞ்சாங்க அவங்க. அவங்க வந்து ரெண்டு விதம் எல்லாமே ஆம்ஸ்டாங்கனை பார்த்தோன்னே பயங்கர இதாகிடுச்சு, பயம் பிரமிப்பாயிடுச்சு. அப்போ மொத்தம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க, எனக்கு அது புதுசாக இருந்துச்சு ரொம்ப. அப்போ ரஞ்சித்னாட்ட கேட்டேன், எல்லாம் விலைக்கு சொன்னார். இன்றைக்கி நான் இந்த மணிமண்டபத்தில் ஏதோ ஒரு நாள் மட்டும் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து நான் தனியாக வந்து பைக்கில் வந்து பார்த்துட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் இப்போ தான் வர்றேன். அது பரியகம் பெருமாளை எடுத்துகிட்டு வந்தது ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இங்கே நிறைய பேர் பேசிட்டாங்க. நான் இதுவரைக்கும் கேட்காத அல்லது விஷயங்களெல்லாம் அம்பேத்கரை பற்றி, டாக்டரை பற்றி, பாபா சாஹேபை பற்றி நிறைய பேர் பேசும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப வியப்பாகவும் இருந்துச்சு. எவ்வளோ பெரிய வாசிப்பு நடந்திருக்கு அப்படிங்கும்போது பயங்கர உணர்ச்சியாக இருந்துச்சு. அந்த வாசிப்பின் பேச்சின் அடிப்படையில் அந்த பேச்சுக்குள்ளே நடந்த, அந்த பேச்சுக்குள்ளே இருந்த உணர்ச்சி, அந்த பேச்சுக்குள்ளே இருந்த ஒரு பெரிய கனவு தெரிஞ்சிச்சு. அதை கேட்கும்போது உண்மையிலே நிஜமாகவே சினிமா டைரக்டர் அதெல்லாம் மறந்துட்டு ஒரு மறுபடியும் நான் ஒரு சின்ன வயசுக்கே போயிட்டேங்கன்னா, நான் பரியகுமார் ஸ்கிரிப்டை எழுதும்போது ரெண்டாவது சீனே அதுதான். காலேஜில் போய் பரியன் வந்து என்ன ஆக போகிற அப்படின்னு கேட்பான். டாக்டர் அம்பேத்கர் ஆப்போன்னு எழுதி முடித்தோடனே எழுதி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அப்போ தான் பயம் வந்துச்சு. அந்த சீன் நம்ம எழுதிட்டோமே என்ன பண்ண போகிறோம், ஏன்னா பயம்னா ஸ்கிரிப்டை முடிக்கிறதுக்கு பயம் இல்லை. அம்பேத்கர் பேரை சொல்லி அவன் ஆகப்போன்னு சொல்ல ஒரு கதாநாயகனை எவ்வளோ பொறுப்பு மிக்கவனா, எவ்வளோ அவனை மெச்சூர்டாக காட்டணும், இந்த சமூகத்தை, இந்த ஒட்டுமொத்த இந்தியா சமூகத்தையும் நேசிக்கக்கூடியவனா அவனை காட்டி கடைசியை கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பு வந்து எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு சீன் எழுதும் போதுமே வந்து எனக்கு வந்து மைண்டில் அம்பேத்கர் இருந்தார். இது ஏன்னா அவன் என்னவா எதிர்கொள்ளுவான், அவன் அவனோட விருப்பம் என்ன, அவனோட கனவு என்ன. அவன் கனவு மட்டும்தான் என் மைண்டில் இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் பேசிட்டாங்க அப்படிங்கனா நான் டேரெக்டாக மேட்ரிலே வந்துடுவேன். ஏன்னா அவன் அந்த கனவு மட்டும்தான் என் மைண்டில் இருந்துச்சு. அது வெறுமனை தமிழ் சமூகமோ இல்லை வெறுமனை நம்ம ஊர் திருநெல்வேலியோ மட்டுமே வச்சு நான் யோசிக்கல. ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தை பற்றி ஒரு பெரிய ஒரு வாக்குமூலத்தை க்ரியேட் பண்ணணும் கலை வழியாக அப்படின்னு மட்டும் தான் நினச்சேன். அந்த கனவை வந்து எப்படியாவது உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு செய்தியாக, ஒரு சம்பவமாக, அல்லது ஒரு நாள் நிகழ்வாக கடந்து போகிற கொடூரங்களை, அருவறுப்புகளை வந்து என்றைக்குமே மறக்க முடியாத, நீங்கள் தாண்டி போக முடியாத ஒரு டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணி மாற்றிடணும் இதை அப்படின்னு முடிவு பண்ணி எடுத்தது தான் பரியகம் பெருமாள். அதுக்கு வந்து ஒரு பெரிய சுதந்திரம் தேவைப்பட்டுச்சு. அதை தான் வந்து ரஞ்சித் அண்ணா எனக்கு கொடுத்தாரு. ஏன்னா அதில் எந்த விஷயத்தையுமே வந்து ஏன்னா அதை உணர்ச்சி வசப்பட்டு அதை க்ரியேட் பண்ணுறதுக்கான எல்லா இடமும் இருந்துச்சு இந்த படத்தில். எல்லா சீனுமே உணர்ச்சி வசப்பட்டு மாற்ற வேண்டிய இடங்கள் இருக்குது. ஆனால் அதை உணர்ச்சி வசப்பட்டு மாரி செல்வராஜ் அப்படிங்கிற என்னோடய மனநிலை சார்ந்து, என்னோடய புரிதல் சார்ந்து அதை நான் கட்டமைச்சிருந்தேன் அப்படின்னா இந்த படம் வேற ஒரு போக்கில் தான் இருந்திருக்கும். ஆனால் எனக்குள்ளே இருந்துற அம்பேத்கர் அப்படிங்கிற உருவம், ஆழமாக பதிஞ்சிருக்கிற அந்த உருவம், அந்த கண், அது அந்த நேர்த்தியான அந்த பார்வை இருக்குல்ல, அதுதான் வந்து என்னை வழி நடத்துச்சு. அதுக்கான காரணம் என்னென்னா, நான் வந்து 8ஆம் கிளாஸ் படிக்கும்போதே இந்த படத்தில் வர மாதிரியாக இருக்கிற புளியங்குளம் பெரியவர் ஆர்கே ராஜா அவங்க தான் வந்து அம்பேத்கர் சிறுவர் இலக்கிய பேரவைன்னு ஒன்று அப்போவே ஆரம்பித்தாங்க 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது. புளியங்குளம் மாதிரி ஒரு கிராமத்தில் அம்பேத்கர் சிறுவர் இலக்கிய பேர்னு ஒன்று ஆரம்பித்து அம்பேத்கரை பற்றி அந்த பேச ஆரம்பிப்பார். அப்போ நமக்கு என்ன அப்படின்னா, எனக்கு முதல்ல என் மண்டைக்குள்ளே புகுந்த ஒரு பார்க்காமலே புகுந்த ஒரு ஹீரோ வந்து அம்பேத்கர். ஏன்னா அதைக்கே அவர் சொல்லுவார், இப்படி இந்த குளத்தில் ஆரம்பித்து அங்கே ஆரம்பித்து இங்கே ஆரம்பித்து காந்தி எடுத்து சண்டை போட்டார், அங்கே பேசினா அங்கே பேசினா, அப்போ உள்ள புரிதலுக்கு எனக்கு வந்து அது பயங்கர ஹீரோயிசமாக தெரிஞ்சு. அன்னையிலேருந்து நான் மட்டுமே இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் இருந்தாங்க இளைஞர்கள் சிறுவர்கள், அதில்
நான் கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன். அதனால் அம்பேத்கர் சிறுவர்களுக்கு பேரோட தலைவராக இருந்து ரொம்ப நாள் அந்த பேரவையை கட்டமைச்சுட்டு இருந்தோம் நாங்கள் எல்லாருமே. அதுக்கப்புறம் அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கு, அம்பேத்கரை பற்றி வாசிப்பதற்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அங்கெங்கெல்லாம் வந்து அந்த ஒன்று மட்டும்தான் ரொம்ப நம் எப்போவுமே நம்பகத்தகுந்தையாகவே இருந்துச்சு. மற்ற எல்லா விஷயங்களையும் நம்ம படித்தாலும் புதுசாக வாசித்தாலும் ஏதோ வழியில் அதோட இயல்பை அதோட நோக்கம் அது இழந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அம்பேத்கர் மட்டும்தான் எப்போ சின்ன வயசில் பார்த்த கனவு, சின்ன வயசில் வாசித்தமோ அந்த பிரமிப்பு, சின்ன வயசில் பார்க்கும்போது நடந்த அந்த உக்கரம், இது எல்லாமே இப்போ வரைக்கும் அது அப்படியே இருக்குது, எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது அப்படிங்கும்போது அதுதான் அம்பேத்கரிய எழுத்துக்களும் அம்பேத்கரிய மனநிலையும் மட்டும்தான் பரியகம் பெருமாளை முழு ஸ்கிரிப்டாக எழுதி முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய உந்துதலாகவும் பெரிய மன வலிமையும் அது கொடுத்துச்சு. ஏன்னா சின்ன வயசுலே பார்த்த உருவம் அது. பரியகம் பெருமாள் இன்றைக்கி நிகழ்த்திக்கு இப்போ வந்து நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, அதான் அவன் வந்து ஏன் காம்ப்ரமைஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதை காம்ப்ரமைஸ்னு நினைக்கல, எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா அது அதன் போக்கில் தான் அந்த படம் போச்சு, அதோடய விஷயத்தை தான் போச்சு. நான் நிறைய பேர்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன். நான் திருநெல்வேலியில் படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய மனிதர்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன். அதெல்லாம் நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், உட்காரணும், பேசணும். அப்போ இங்கே வந்து பார்த்தா ரஞ்சித்தனுமே அதை தான் பேசிகிட்டு இருந்தார். டிஸ்கஸ் பண்ணணும், நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளோட கனவு கூட அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல. தயவு செஞ்சு அதை மாற்றணும். நம்மளோட மொழி, நம்மளோட கலை, இது எல்லாத்தையுமே கொண்டு போய் வேறு ஒரு டிரான்ஸ்லேஷனில் கொண்டு போய் வைக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. அதை மிகச்சரியாக ஒரு டேபிளில் ஒரு பூ மாதிரியாக வச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதை தான் அவர் பேசிக்கிட்டு இருந்தார். அப்படிங்கும்போது அந்த பரியகம் பெருமாளுக்கான வடிவமும் சுதந்திரமும் அந்த விஷயத்தில் தான் எனக்கு கிடச்சிச்சு, ஃபுல்லாகவே கிடச்சிச்சு. அந்த சுதந்திரம் கொடுத்த ஒரு உரையாடல் தேவை அப்படின்னு எல்லா மைண்ட்லேயுமே இருக்குது. எப்போ வந்து நம்ம வந்து இப்போ இங்கே இருக்கிற அந்த இருட்டுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற அந்த கூட்டம் சாதி வேணான்னு சொல்கிற கூட்டம், ஒரு சாதியை ஆதரிக்கிற அந்த கூட்டம் கிடையாது. அந்த நம்பிக்கை எனக்கு இருந்துச்சுன்னா இன்றைக்கி வந்து மறுபடியும் வந்து சாதி வேணான்னு சொல்கிறவங்கள பார்த்து சாதி வெறியன்னு சொல்கிறதுக்குள்ள அதுதான் தாங்க முடியாமல் இருக்குது. அப்போ என்னை கேட்டாங்க, அம்பேத்கர் பரியகம் பெருமாள் படம் முடிஞ்சு வெளியே வரும்போது பரியகம் பெருமாள் அவன் கோட் ஷூட் போட்டு டை கட்டி ஒரு என்ன சொல்கிறது வெளியே நடந்து வந்தான், எல்லா முன்னும் நடந்து வந்து படத்தை நீங்கள் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் ஆசை தான். அதே மாதிரி இன்னும் அவன் கடைசி டைலாக் ஆங்கிலத்தில் பேசியிருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் ஆசை தான். அது கடைசி டைலாக் ஆங்கிலத்தில் பேசலாம்னு அஸ்டண்டேட் எல்லாமே சொன்னாங்க. லாஸ்ட் டைலாக் நீயாக வைக்கணும், நாயாக தான் இருக்கணும், நீங்கள் ஆசைப்படுற வரைக்கும் அந்த வார்த்தையும் அவன் இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எனக்கு அது ஆசையாக தான், சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அது கிளாப் பண்ணுவாங்க, பயங்கர மெயின் ஸ்ட்ரீமாகவும் இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அதை எழுதும்போது நான் எழுத முடியல என்னையால், இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து எழுத சொல். அப்போ என்னோடய இவ்வளோ நேரம் உழைப்பை கடைசியாக இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அதை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு வந்து வாங்கையா நீங்களும் அதை அவன் அவனுக்கு என்னவா இருக்கோ அதுவே பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த டைலாக் அப்படியே வச்சோம். அப்போ வெளியே வந்தால் அவன் கடைசியில் அவனுக்கு கோட் ஷூட்டாவது மாட்டி விட்டலாம்னு நிறைய டிஸ்கஷன் நடந்துச்சு. ஏன் அவன் இதுவரைக்கும் டை கட்டலை, அவனுக்கு கோட் ஷூட் மாட்டி விட்டலாம்னு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. அதை கோட் ஷூட் மாட்டி கடைசியில் அவன் போகாமல் பிடிக்கலாம். அப்போ நானும் ஓகே அதுவும் நல்லதாக இருக்கும்னு யோசிச்சேன். ஆனால் பரியகம் பெருமாள் ஸ்கிரிப்ட் எழுதும்போது திருநெல்வேலிக்கு போனால் அங்கே அம்பேத்கர் கூண்டுக்குள்ளே இருந்தார். ஏற்கனவே கோட் ஷூட் போட்டு ஒட்டுமொத்த இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை எதில் வந்து அவர் கூண்டுக்குள்ளே இருந்தார். அவர் அந்த கோட் ஷூட் டை கட்டி ஒட்டுமொத்த இந்தியாவின் தலைநிமிரை செய்த ஒரு மாபெரும் மகாத்மாவை கூண்டுக்குள்ளே வச்சுருக்க ஊரில் அவன் கோட் ஷூட் போட்டு வெளியே வர்றது எனக்கு ரொம்ப அபத்தமாக தெரிஞ்சிச்சு. அதனாலே நான் வந்து அது வேண்டாம் அந்த சிந்தனையே எனக்கு வரல. ஒரு கோட் ஷூட் போட்டு தான் வரணும். என்னோடய நோக்கம் என்னவாக இருந்துச்சுன்னா, எங்களோட நோக்கம் என்ன சொன்னோம்னா ரஞ்சித்தண்ணா, என்னோடய நோக்கம் என்னவாக இருந்துச்சுன்னா இதுக்கப்புறமும் இதை விஷயத்தை ஒரு சாதி ஒழிப்புங்க அப்படிங்கிற மேட்ரை அப்படின்னு அந்த ஒரு பெரிய உக்கரத்தை எப்படியாவது சாதிங்கிற எங்களோட விஷயம் என்ன வந்துச்சுன்னா சாதிங்கிறது அருவறுப்பாது. யார்கிட்ட இருந்தாலும் சரி சாதிங்கிற சொல் அதை பயன்படுத்தி எவன் என்ன பேசினாலும் அது அருவறுப்புன்னு நிரூபிக்கணும். இப்போ கலையின் வழியாக ரஞ்சித்தனோ நாங்களோ விரும்புறது, நான் மட்டும் இல்லை இன்னும் வரப்போகிற இயக்குநர்கள், அதை முன்னாடி வந்தவங்க கூட நிறைய பேர் ஆசைப்பட்டுருக்குது. என்ன அப்படின்னா ஒடுக்கப்பட்ட சைட்லேருந்து வந்த நிறைய இயக்குநர்கள் ஆசைப்பட்டுருக்குது என்னென்னா சாதிங்கிற வார்த்தை அருவறுப்புன்னு நிரூபிச்சிடணும். எப்படியாவது அப்படி நிரூபிச்சிட்டோம்னா அதை பேசக்கூடிய அதை எந்த இடத்துலேருந்து பேசினாலும் சுயசாதி பெருமை பேசக்கூடிய யாராக இருந்தாலும் அருவறுப்பானவர்கள்னு நிரூபிச்சிட்டோம்னா அதுவே போதுமான வெற்றி நம்மளுக்கு. அதை எப்படியாவது செஞ்சு தீர்த்துவோம் அப்படிங்கிற உழைப்பு தான் பெரிய பெருமாள். அதை வந்து நிச்சயமாக பெரிய பெருமாள் இவ்வளோ நாள் நடந்த அந்த ட்ராவலில் அது நான் சந்தித்த மனிதர்களில் இவ்வளோ விஷயங்களில் யார் யாரோ அவங்க பேசின விதம், அவங்க பகிர்ந்துக்கிட்ட விதம், அவங்க கை பிடித்த விதம், அவங்களோட வேர்வை எல்லாமே எனக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அடுத்தடுத்த எங்களோட படங்கள் படைப்புகள் இப்போ ரஞ்சித்தன் இருக்காரு, என்னோடய இயக்குநர் இருக்காரு. ஏன்னா இப்போ ராம் சார்லாம் வந்து
ஒன்று சொல்லுவார், உனக்கு என்ன தோணுதோ. பரிகரமால் வந்து சினிமாவுக்கான ஃபேக்ட் இது, சினிமா ஒரு சினிமா ஜெயிப்பதற்கு என்னென்ன தேவை, உனக்கு என்ன தோணுதோ, நீ எதை விரும்புகையோ, எதை செஞ்சால் நீ ஆத்மார்த்தமாக தூங்குவையோ, எதை செஞ்சால் அந்த படம் தோல்வி அடைஞ்சால் கூட நீ நிம்மதியாக இருப்பையோ, அதை மட்டும் செய்யணும்னு சொல்லி அனுப்புனதுனால தான் பரிகரம் பெருமாள் ஒரு ஸ்கிரிப்டை முத முதல் எழுத முடியும். அதனால் இந்த நேரத்தில் இந்த இடத்துல வச்சு என்னோடய இத்தனைக்கும் காரணமாக இருந்த என்னோடய இயக்குனருக்கும் அதை சரியாக எனக்கு வழிகாட்டி அமைச்சு கொடுத்த அண்ணன் ரஞ்சித் அவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். அப்புறம் இவ்வளோ நேரம் அமர்ந்திருந்து எங்கள் ஒட்டுமொத்த எமோஷனலோட ஒட்டுமொத்த அன்போடு பேரன்போடு எங்களை பாராட்டி கொண்டிருக்கிற அண்ணன்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி வாய்ப்பு கொடுக்க நடைபெறுகிறேன். தேங்க்யூ. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.